நமது முத்தப்ப நாயக்கனூர் மாரிப்பட்டி வாடிப்பட்டி அயன்கோயில்பட்டி காமராஜர் நகர் உச்சிக்கட்டம்பட்டி புதுக்கோட்டை மொண்டிக்குண்டு முப்பிடார்பட்டி குளத்தம்பட்டி கொச்சான்பட்டி லிங்கப்ப நாயக்கனூர் ஆகிய ஊர்களிலிருந்து வந்து இங்கே கடுமையான வெயிலிலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை பார்க்க வருகை பெறந்திருக்கின்ற சின்ன குழந்தையெல்லாம் தூக்கிட்டு சொந்த பந்தங்களாக ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைவரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அம்மா வந்து என்ன முத முத 99 வேட்பாளராக இருக்கிறப்ப தேனியில உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து தம்பி தினகரன் பணியாற்றுவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி 11 ஆண்டுகள் நான் இங்கே இருந்தேன், நமது பகுதிக்காக பணியாற்றி கொண்டிருந்தேன். நம்ம இந்த பகுதி புதுசு, சேடப்பட்டி பழைய தொகுதி இருந்துச்சுல்ல அப்ப. ஆனா யாருப்பட்ட கண்டா தெரியல, சில பேர் செய்த சரியான ராமர் காட்டுக்கு போன மாதிரி ஒரு 14 வருஷம் நானும் ஒதுங்கியிருக்காரு. அம்மா அவருடைய கட்டளையினால நான் இங்க வராம இருந்தேன். இப்ப காலம் கழிந்து அம்மாவுடைய பெயர்லேயே கட்சியும் அம்மாவுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்காக அம்மாவுடைய படத்தோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி 7 ஆண்டுகள்ல ஆர்கே நகர்ல கிடைத்த வெற்றி சின்னம் தான் அந்த குக்கர் சின்னம், உங்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் மக்கள் அப்ப ஆட்சியில் இருந்த பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம், அதுக்கெல்லாம் மயங்காம என்ன வெற்றி பெற செய்தார்கள், உங்களுக்கு தெரியும், எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அந்த தேர்தலில் திமுகவை டெபாசிட்டே காலி பண்ண செஞ்சாங்க. நான் தேர்தல் முடிஞ்சு நன்றி அறிவிப்புக்கு போறப்ப நான் அந்த பகுதிக்கு புதுசா அம்மாவுடைய தொகுதியில வந்து நின்ற என்ன நீங்க நான் ஒண்ணுமே செய்யல, உங்களுக்கு வாக்குறுதிகள் தான் கொடுத்தேன், நீங்க வெற்றி பெற செய்தீர்களே, அவர்கள் வீட்டில் 5-6 பேர் இருக்கீங்க, 50,000-60,000 கொடுத்தோம், எனக்கு வெற்றியை தந்தீங்க எப்படி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ பெரிய குளம் எம்பியா இருந்தப்ப செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா, எங்க சொந்த பந்தமெல்லாம் அங்க இருக்காங்க, வேண்டியவங்க இருக்காங்க, அதே மாதிரி நீ அம்மாவுடைய தொகுதிக்கு அம்மா அவர்களுக்கு இருந்த வரைக்கும் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா உன் அந்த பழனிசாமி செய்ய விட மாட்டான், இருந்தாலும் நீங்க உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு ஜெயிக்க வச்சாங்க. அப்ப கேட்டா அவங்க 50,000-60,000 கொடுத்துருக்காங்களாமா உங்க வீட்டுல என்ன, அது யார் அவங்க அப்பா வீட்டு காத்தா, அந்த பெரியம்மா ஒரு மீனவத்தாய், அங்க வந்து கடல்ல மீன் பிடிக்கிற மக்கள் அந்த மீனவர்கள் அங்க ராயபுரத்தில் இருப்பாங்க, அது நம்ம தொகுதி தான் ஆர்கே நகர். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தினக்கூலிகள், டெய்லி வேலைக்கு போனாதான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 500 ரூபாய் கிடைக்கும், வேலைக்கு போனாதான் வீட்டில் அனுப்புறீங்க, கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம். ஆனா அந்த மக்கள் அந்த 10,000-20,000-50,000 கேர் பண்ணல, அந்த பணம் எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு எங்களுக்கே கொடுத்துருக்கான், சரிதானே? இப்ப இங்க திமுக வந்து 300-500 கொடுக்கிறான், யாரு கேண்டிடேட் விட்டு அப்பா விட்டு பணமா இல்ல ஸ்டாலின் வீட்டுல இருந்து வருதா, எல்லாம் கொள்ளையடிச்ச பணம். ஸ்டாலின் குடும்பம் டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வந்த கதை நம்மளுக்கு தெரியும், இங்க ஓட்டுக்கு 300-500 அப்ப கூட அல்ப பயலுக்கு எனக்கு ஒரு நல்ல மனசு இல்லை பாருங்க. அன்னைக்கு அண்ணாமலை தேனியில வந்து பேசுறத கேட்டிருப்பீங்க, நான் கூட சொல்லல, அவர் அடிச்சார் ஒரு அடி, கஞ்சா வித்த காசை கொண்டாந்து திமுக கொடுப்பான்னு, சரிதானே? அடிச்ச அடி தமிழ்நாடே ஆடிக்கிட்டு, ஒரு பக்கம் ஸ்டாலின் அடி, அதுக்கு முதல்லாம் வந்து ஸ்டாலின் என்ன வந்து எப்படி எப்படி பேசிட்டு போனாரு. ஆனா ஒன்னே ஒண்ணுமா, திமுகவும் அண்ணா திமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க, அதான் உண்மை. ஏன்னா இங்க நான் ஜெயிச்சிட கூடாதுன்னு ரெண்டு பேரும் ஓட்டை பிரிக்கிறதுனா திமுகவுக்கு எதிராக நீங்க மக்கள்லாம் இருக்காங்க, அதனால திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறதா அது வந்து நம்ம பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களுக்கு தான் வந்துடும் தமிழ்நாடு முழுவதும். அதை தடுக்கிறதுக்காக பழனிசாமி ரெட்டாலையை காட்டி அம்மாவுடைய சின்னம் எம்ஜிஆர் சின்னத்தை காட்டி நாங்கள் எல்லாம் ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு நம்பிட்டு, உங்களை பத்தி தெரியல அவர்களுக்கு, சரிதானே? அதாவது திமுக 300-500 இறங்கி பாக்குறான், அவன் டோக்கன் கொடுக்குறான், பாத்தீங்களா இல்லையா, டோக்கன் வந்துச்சா உங்களுக்குலாம், வந்துச்சா எல்லாம் 300-500 என்னப்பா 300 ரூபாய் கொடுத்தாங்களா, அது உங்க பணம் தான்,
வரலையா? அதுல பாதி அவங்க தூக்கிட்டு ஓடிட்டாங்க. 100 பேருக்கு கொடுக்க சொன்னா 30 பேரும் கூட வந்திருக்கோம். அதெல்லாம் உங்க வரி பணம் ஏதோ கொடுத்துட்டாங்கன்னு அவங்க அப்பாவோடு கேட்டா. அந்த 300 ரூபாய்க்கு அவங்க ஓட்டால விலை, 300 கோடி கொடுத்தாலும் ஒரு ஓட்டுக்கு விலை கிடையாது. இப்ப நீங்க நம்ம ஊர்ல நடுநிலை பள்ளியை மேல்நிலையாக உயர்த்தணும் கேக்குறீங்க. புத்தப்பநாயக்கனூர்ல 3000 பேர் இருக்கும், இங்க மேல்நிலை நீர் தொட்டி வேண்டும் கேக்குறீங்க. அந்த ஓட்டு, அந்த ஓட்டோட மதிப்பு, குக்கர் ஜெயிச்சுன்னா அதெல்லாம் நடக்கும் கரெக்டா இல்லையா? உங்க ஓட்டோட மதிப்பு 300 ரூபா இல்ல, 500 ரூபா இல்ல, அதுக்கு விலையே கிடையாது. தயவு செய்து எண்ணி பாக்கிறோம். நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டு தான் நமது பகுதியோட தலையெழுத்த மாத்தம். ஒரே ஒரு ரேஷன் கடை உள்ளது, அது 3 கடையா வேணும். இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும். மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து நேரடியாக பஸ் வேணும். ஐஐடி அல்லது பாலிடெக்னிக் வேணும். வாலிப்பட்டிக்கு 58 கால்வாய் பாசனம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். மொண்டிக்குண்டுக்கு பேருந்து வசதி வேண்டும். முத்தப்ப நாயக்கனூர் வரை நல்ல ரோடு வேண்டும். மாரிப்பட்டியில மயானத்திற்கு பாதை வேண்டும். நெல் உலர்த்த களம் வேண்டும். காமராஜர் நகர் செல்லும் சாலை சரி செய்ய வேண்டும். காமராஜர் நகர்ல மயானத்திற்கு பாதை வேண்டும். ஊர் பொதுமக்களுக்கு கழிப்பறை, இங்கெல்லாம் கழிப்பறை என்ன கட்டி கொடுக்கல, அவங்க தண்ணி அதுல குடிக்க சுடுகாட்டுக்கு. சரி, வேற சுழிச்சான்பட்டி கிளைக்கு 58 கால்வாய் பாசன வசதி, சிமெண்ட் வாய்க்கால் வேண்டும். உத்தப்ப நாயக்கனூர் டு லிங்கப்ப நாயக்கனூர் சாலைகளையும், உசம்பள்ளி டு லிங்கப்ப நாயக்கனூர் சாலைகளையும் சரி செய்து தர வேண்டும். ரேஷன் சுழிவுச்சான்பட்டியில் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமண மண்டபம் வேண்டும். எங்கள் ஊரில் உள்ள கண்மாய்களை தோர்வாரி ஆக்கிரமிப்பில் அகற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியூர் பொறுப்பாளர்கள், இது அவங்கள சனிவுச்சான்பட்டியில் மொத்தம் ஓட்டு, மக்களுக்கு என்ன கேட்டா இவரு அதெல்லாம் நிறைவேற்றி தர. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டம் 300 ரூபா 500 ரூபா இல்ல, 3000 கோடி கொடுத்தாலும் அந்த ஓட்டுக்கு மதிப்பு கிடையாது. நம்ம உயிருக்கு மதிப்பு உண்டா? அதே மாதிரிதான் ஓட்டு. தயவு செய்து நமது பகுதி வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம், குக்கருக்கு வாக்களிங்க. அந்த பெட்டியில 5வது நம்பர்ல இருக்கும் குக்கர். ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வைப்பீங்கன்னா மூக்கையா தவிர தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற செய்தவர்கள் நீங்க. அதுவும் தேர்தல் செலவுக்கு அவருக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கிற மக்களுக்கு இவன் காசு கொடுக்கிறாராம். போக்கத்த பசங்க, அவர்களுக்கு இந்த தேர்தல்ல பாடம் புகட்டுறோம். இன்றைக்கு பிரதமர்னா நம்ம மோடி அவர்கள் தான் வேட்பாளர். திமுக யாருக்கு பிரதம மினிஸ்டரா கேள்வி கேட்க முடியும்? 100 நாள் வேலை வாய்ப்புல இந்த ஆட்சியில முறைகேடு நடந்ததுனால நினைச்சிருக்காங்க. இப்ப அது மத்திய அரசு திட்டம், தமிழ்நாடு அரசு 324 ரூபாயா ஒரு நாளைக்கு சம்பளம் ஆக்கி தேர்தல் முடிஞ்சதும் அதெல்லாம் சரியா நடக்கும். பஸ் வேணும், சரிமா பஸ் படிச்சிடறேன். இப்ப பஸ் வேணும்னு எல்லா ஊருக்கு தேவைகளை மறுபடியும் நான் இதெல்லாம் டைப் பண்ணி எடுத்து வர்றேன். நன்றி அறிவிப்புக்கு ஒவ்வொரு ஊருக்கும் வர்றேன். இப்ப நாட்கள் கம்மி, இன்னொன்று பல ஊர்களுக்கு தோழமை கட்சிகளுக்கு ஓட்டு கேட்க வேண்டிய அதுக்காகவும் போக வேண்டி இருந்துச்சு. சில ஊர்களுக்கு எங்க வீட்டுக்காரமா வந்தாங்க இல்ல, அதனால தேர்தல் முடிஞ்சு எல்லா ஊருக்கும் நான் வருவேன். உங்களை எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சந்திப்பேன். நமது பகுதிக்கு இது கேட்டீங்களா என்ன, என்ன வேணும்னு கேட்டு இந்த 5 ஆண்டுகளில அதன் தேவை அடிப்படையில எல்லாத்தையும் நிறைவேற்றி தரும். அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வர்றப்ப நீங்க கேட்ட அத்தனையும் நிறைவேற்றி தந்தேன் என்ற மனநிறைவோடு நான் வர வேண்டும். நீங்கள் மனநிறைவோடு என்னை வரவேற்க வேண்டும். குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கணும். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பேன் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நமது முதலை குளம், நடு முதலை குளம், கீழப்பட்டி, கஸ்மா முதலை குளம், குசலம்பட்டி, இரவம்பட்டி, குசமம்பட்டி, அம்மன் கோயில்பட்டி, குளத்துப்பட்டி, ஐயன் கோயில்பட்டி, பூசாரிப்பட்டி, மலையூர், இந்தாப்பா ஆகிய ஊர்களை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எனக்கு நிழல் தரணுடன் ஒரு நல்ல உயரமா ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே 99 வந்ததா இங்க எம்பி ஆன உடனே வந்திருக்கேன். ஆனா எம்பி ஆகி 11 எங்க பெரிய குளத்துல இருந்து நான் பாட்டுல மக்களுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். சில பேரு உங்களுக்கு தெரியும், யாருப்பட்ட கண்டம் தெரியல, சில பேர் செய்த சதியால சூழ்ச்சியால நான் இங்க வர முடியாம போயிட்டு இப்ப மீண்டும் காலம் கிடைந்து உங்களை எல்லாம் சந்திக்க, நமது உசிலம்பட்டியெல்லாம் அந்த தொகுதியில சேர்ந்து, அப்ப நான் உசிலம்பட்டியால போறப்ப நம்ம பெருசுலாம் சொல்லு, எப்போ இந்த உசிலம்பட்டி தேனி மாவட்டத்தை சேர்த்துக்கன்னு சொல்லுவாங்க. இப்ப தேனி பாராளுமன்றம் ஆகி 2009 அரைச்சு, இப்ப உங்களது வேட்பாளராக உங்க வீட்டு பிள்ளை நான் வந்து போட்டிடுறேன். நீங்கள் என்னை உறுதியாக வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும். ஆனா ஒட்டுமொத்தமா நமது பகுதி மக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்ற பெருமை எனக்கு தரும். நமது பார்வர்ட் பிளாக் கணேசன் அவர்கள் இங்கே நிற்கிறாரு. எந்த 7 எந்த ஒரு சின்ன சலசலப்பும் இல்லாமல் நம்மளோட கூட்டணியில் இருக்கார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஊருக்காரா, அவரை போலதான் நீங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது ஊர்ல போட்டாப்பா 8 கிராம பொதுமக்களின் காவல் தெய்வம், 18 அருள்மிகு கருப்பசாமி, கம்ப காமாட்சி அம்மன் கோயில் திருவிழாவில் 99 எங்கள் கிராமத்திற்கு வருகை தந்து நடுமுதலைக்குளம் கிராமத்தில் கலையரங்கம் கட்ட நிதி வழங்கியதை நன்றியோடு முதலைக்குளம் அப்ப நிதி கொடுத்தடா, சொந்த பண்டத்தில் அது கொடுக்கடா, இல்லப்பா எம்பி பண்டா சொந்த பணமா? சொந்த பணம், சரி 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 சரி, அதான எம்பி ஃபண்ட்ல அப்ப இங்க கொடுக்க முடியாத, அதுக்காக சரி சாப்பிட்டு போனா சார் எவ்வளவு கொடுத்தாப்ப? மக்கள் கோரிக்கை, முதலை குளம் 387 கொண்ட பெரிய கண்மாய் உட்பட 36 கண்மாய், வைகை திருமங்கலம் பாசன வசதி, நிரந்தர நீர்ப்பாசன ஆயக்கட்டின் சேர்க்க, அதுபோல நமது முதலை குளம் உண்டாங்கல் மலை பாலமுருகன் பகுதியையும் சித்தர் மலையையும் கிரிவல பாதையோடு அமைக்க, முதலைக்குளம் பெரிய கண்பாயில் 15 மாசி திருவிழா காலங்களில் படகு சவாரி கருப்பு கோயில் வரை செய்யவும். சரி அடுத்து அது கடைசியா கொடுங்க. நமது முதலைக்குளம் கருப்ப கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த கோயிலுக்கு ஆர்ச் போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருப்பு கோயிலுக்கு அன்னதான கூடம் அமைத்து தர வேண்டும். இதுதான் நமது ஃபார்வர்ட் பிளாக் கணேசன் அவர்கள் கோரிக்கை. உங்கள் ஊர் சார்பாக கருப்பு கோயிலுக்கு ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி சுகாதார வளாகம், குடியல் தொட்டி வேண்டும். கருப்பு கோவில் முடிகாணிக்கை செலுத்தும் பக்தர்களுக்கு குளியல் தொட்டி செய்து தருவோம். இளைஞர்களுக்கு கபடி விளையாட்டு மைதானம் வேண்டும். இப்படிக்கு 8 பொதுமக்கள், அப்புறம் அந்த பக்கம், அப்புறம் ஜல்லிக்கட்டு பேரவை, கீழப்பட்டு சோழவந்தான் செல்ல மலவழிச்சாலை அமைத்து 100 கிராமங்கள் பயன்பெற வேண்டும். அதற்கான சாலை அமைத்து தர வேண்டும். அதான் ஃபாரஸ்ட் பர்மிஷன் பெற்று எழுவம்பட்டி கிராம பொதுமக்கள் கோரிக்கை, எழுவம்பட்டி மற்றும் கருப்பு கோவிலில் கிராம இணைப்பு சாலை வேண்டும். கிராம பொதுமக்கள் கேட்கிறீங்க, கோயில் வேணும், ஆர்ச்சி வேணும், இது
நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு பெருமையா இருக்கும். இதை விட்டுட்டு உங்களுக்கு சில பேர் 300 500 உங்களை விலை பேசி கொடுக்கறாங்களே, அது மரியாதையா இருக்குமா? அது உங்களுக்கு நான் கொடுக்கற மரியாதையா இருக்குமா? இப்ப நம்ம ஊருக்கு அப்ப நான் வந்தப்ப 10,000 ரூபாய் கொடுத்திருக்கேன், 99 ரூபா, நீங்க அதோட மதிப்பு வேற. இப்ப நானே உங்களுக்கு எம்பியா வந்து உரிமையா என்கிட்ட நீங்க எங்க ஊர் கோயிலுக்கு ஆர்ச்சி வேணும் கேக்குறீங்க, எங்க ஊருக்கு அரசாங்கம் மூலம் இந்தந்த வசதி வேணும், இளைஞர்களுக்கு விளையாட்டு பாதை வேணும், கழிவுநீர் வசதி வேணும், கழிப்பறை வசதி வேணும், தண்ணீர் தொட்டி வேணும், குடிதண்ணீர் வசதி வேணும், சாலை வசதி வேண்டும், நமது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி பெற்று சாலையை அகலப்படுத்த வேண்டும், இதுதான் ஒரு எம்பி செஞ்சு கொடுக்கிறது நல்லா இருக்கு. அதை விட்டு உங்களுக்கு ஆள் ஆளுக்கு திருட மாதிரி வந்து 300 500 இது என்னங்க இது? அது அவன் அதான் நீங்க அண்ணாமலை சொன்னது, கஞ்சா வித்த காசை கொண்டாந்து கொடுப்பாங்க ஆளுங்கச்சு சொன்னாரா இல்லையா? எதுனா ஒழுங்கா சம்பாதிச்சு சாத்தா இல்ல ஸ்டாலினோட அப்பா அம்மா பாட்டி சேர்ந்த சாபத்தான் மக்கள் படம் உங்க பணத்தை கொள்ளையடிச்சது. இப்படிதான் ஆர்கே நகர்ல நான் குக்கர் சின்னத்துல போட்டிக்கிட்டப்ப திமுகவே டெபாசிட் காலி போனிச்சு எங்க தெரியும். அண்ணா திமுக பழனிசாமி ஆட்சியில இருந்தாருல, அந்த முன்னாள் மந்திரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, ஊரு ஊருக்கு தெரு தெரு உட்கார்ந்து ஆர்கே நகர்ல வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அந்த மக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, காசு கையை நீட்டி வாங்கிட்டோமே அப்படின்னு மனசாட்சி எல்லாம் பாக்கல. ஏன்னா அது வரிப்பணம். இப்ப எவ்வளவு கொடுத்தா உழைப்பு பணத்தை கொடுத்தா ரைட்டு, உங்க பணத்தை கொள்ளையடிச்சு உங்கள்ட்ட கொண்டு வரான். நீங்க வேட்பாளராக இருக்கட்டும், வேட்பாளரோட பின்னணி தெரியும், திமுக எப்பேற்பட்ட கட்சின்னு தெரியும், பழனிசாமின்னா அவங்க அப்பா விட்டு சொத்தையா கொடுக்கிறாரு, இல்ல இங்க இருக்கிற வேட்பாளர் கொடுக்கிறார், அவர் டோக்கன் கொடுக்கிறாராம், என்ன சொல்லிவிட்டு அவங்க டோக்கன் கொடுக்கிறான், நம்ப முடியுமா? அதாவது அந்த 300-க்கும் 500-க்கும் அவங்க வீட்டுல இருந்து கொடுக்கல, உங்க காசை திருடி வச்சிருந்ததுக்கு நான் கொடுக்கறேன், நீங்க போட்ட பிச்சை. அதனாலதான் சொல்றேன், அது மாதிரி உங்களுக்கு 500-1000 கொடுக்கறதுல எல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. சொன்னல உங்களுக்கு தேவையானத, இப்ப நம்ம ஊர்ல ஒரு வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு பணம் வேணும் கம்மியா இருக்கு எங்கள்கிட்ட, என்ன உரிமையா கேட்கிறப்ப நான் கொடுப்பேன். பையன் படிப்புக்கு பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டணும், என்னால முடியல அப்படின்னு கேட்டா செய்வோம். அதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருப்பாங்க. நேற்று கூட பூதிபுரம் வழியா போறப்ப ரெண்டு பெண்கள் வந்து, ரெண்டு பொண்ணுங்க, காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு, எங்க அப்பா அம்மாவால கட்ட முடியல, என்ன படிக்க வேணாங்கிறாங்க, நீங்க கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப கோயிலுக்கு ஆர்ச்சி வேண்டும் நீங்க கேக்குறீங்க, அது மாதிரி வாழையாத்துப்பட்டியில கோயிலுக்கு ஆர்ச்சி வேண்டும், எங்க கோயிலுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பணம் கலெக்ஷன் பண்ற, நீங்களும் கொடுங்க. இப்ப வர்றப்ப போத ஊர்ல கூட கேட்டாங்க, கீழப்பட்டியில எங்க கோயில் கட்டுறோம், 40 லட்ச ரூபாய் எஸ்டிமேட்ல கட்டுறோம், நீங்களும் அதுல செய்யுங்கன்னா நான் ஒரு 5 லட்சம் தர்றேங்க, தேர்தல் முடிஞ்சதுன்னு சொன்னேன். அது மாதிரி முதலக்குளம் பெரிய கண்மாய் 58 கால்வாயிலே சேர்க்க வேண்டும், குடிநீர் தட்டுப்பாடு 8 உடர் முதலைக்குளம் ஊராட்சி முழுவதும், இதுனா 8 உடர் முதலைக்குளமா, 8 ஊர் முதலைக்குளம். ஒருத்தர் இடையில ஒரு டாஸ் எடுத்தார், அதை உடனே உதவி செய்வோம். முதலைக்குளம் உட்கடை கிராமம், நடும் முதலைக்குளம், கீழப்பட்டி, குளத்துப்பட்டி, எம் ஒத்த வீட்டுப்பட்டி, கொசவப்பட்டி, இடுவம்பட்டி, பூசாரிப்பட்டி, அம்மன் கோயில்பட்டி, மலையூர் ஊர்களுக்கு என்ன சவுண்ட், இதை வாங்கிக்கப்பா, ஆகிய ஊர்களுக்கு விளையாட்டு உள்ளரங்கம் அமைக்க வேண்டும். உறுதியா செஞ்சு தர, நம்ம ஊர் கோயிலுக்கு தேவையான செய்வேன். இத மாதிரி நீங்க கேட்டு நான் செஞ்சாதான் எனக்கும் மரியாதை, நம்ம ஊர் மக்களையும் நான் மரியாதை பண்றது. எனக்கு 500 ரூபாய் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்ன அதை செய்யக்கூடாதுன்னு அன்னையில முடிவு எடுத்துக்கிறேன் சொல்றேன். 99 நம்ம கொடுக்கல, 2004 கொடுக்கல, ஆர்கே நகர்லயும் நான் கொடுக்கல, எங்கேயும் நான் கொடுக்கல. சரி சரி, திருவொற்றியூர் ராஜேந்திரனா, அவர்லாம் இப்ப நம்ம கூட இல்லை, நீங்க தான் நம்ம கூட இருக்கீங்க. நம்ம யாரும் பதவியாக்கி எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி மந்திரிக்கு ஆக்கி உதவணுமா, ஒருத்தங்க கூட இல்லை. ஆனா நீங்க எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் என் மேல பிரியமா அப்படியே இருக்கீங்க, அது போதும் எனக்கு. சரி சரி, மோடியை மீண்டும் பிரதமராக
நான் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். நன்றி. நமது விக்கிரமங்கலம், ஐயனார் குளம், நடுவூர், கல்புளிச்சான்பட்டி, செக்கான் கோயில் பட்டி, கீழப்பெருமாள் பட்டி, வையத்தான் கோயில் பட்டி, மப்பாத்தி, நரியப்பட்டி, பாண்டிய நகர், ஏ ஆண்டிப்பட்டி, தமிழ் கருகொண்டான்பட்டி, ஐயங்கோயில், குளிர்ந்த நகர், தம்பி ஏன் தம்பி ஊரெல்லாம் குப்பை ஆக்கிட்டு இருக்க? அருமை பெரியவர்களே, உங்களை வர்றப்ப பேசிட்டு வர்றேன், பேச வேணாமா? பேசிட்டு கீழே வர்ற அவசரம் வேணாம், கீழே வர்ற. அந்த கத்திலாம் வச்சிருக்காரு, வாங்கின வேலை வச்சிருக்காரு. அருமை பெரியவர்களே, பாண்டியன் கொஞ்சம் முன்னாடி பார்த்து சைடுல எல்லாம் நிக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு கீழே வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு அரவை பெரியவர்களே, என்ன வேணும், என்ன வேணும்னு இங்க நம்ம விக்கிரமங்கலம் ஊராட்சியில நமது மக்களின் கோரிக்கை 58 கால்வாய் நாயகன் பி என் வல்லரசு எக்ஸனிலே மணிமண்டபம் வேண்டும், நிச்சயம் அதை கட்டி கொடுத்துருவோம். நமது மதுரை செல்லும் சாலையும் மற்றும் சோழவந்தான் செல்லும் சாலையும் பிளீஸ் வேணாமா? அம்மா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று ரோடை பெரிதாக்கி தர வேண்டும். இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும். ரேஷன் கடை இல்லாத கிராமங்களுக்கு ரேஷன் கடை வேண்டும். குடிநீர் வசதி இல்லாத கிராமங்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும். மற்றும் நமது பகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர். இந்த நமது கூட்டணியின் அத்தனை கட்சிகளின் கொடியும் கொஞ்சம் கீழே வை, அங்க பாக்கணும் தம்பி. பிளீஸ் நான் உங்க கூட்டணியில் தானே இருக்கேன். அவர் சொல்ல சொல்றாரு, மோடி அவர்களின் தலைமையால பிஜேபி கூட்டணியின் வேட்பாளர் தான். நமது கூட்டணியில தமாக அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், ஓபிஎஸ் அவர்களின் அணி, ஐஜேகே, நமது தமிழர் மக்கள், தமிழர் தேசிய கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற 12 கட்சி கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். மீண்டும் 3வது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற விதமாகவும் நமது தேனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். இப்ப நம்ம ஊர்ல பொதுவா கோயில் வேணும்னு கேட்பீங்க, கட்டித்தரம் இங்க ஆனா கேட்கல, என்னன்னு தெரியல. எல்லா கோயிலும் இருக்கா? எல்லா கோயிலும் இருக்கா? இப்ப சொன்னதுக்கு அப்புறம் கேக்குறீங்க, எழுதி கொடுக்கல. எங்க ஒன்றியம் யாரு, என்ன பாண்டி? நம்ம மெடிக்கல் பாண்டி மாதிரி ஒரு சிறந்த ஒன்றிய கிடையாது. ஆனா என்ன ஊருக்கு வேணும்னு உங்கள்கிட்ட கேட்ட எழுதி தர மாட்டாரு.
காலேஜ், நம்ம பகுதியில் காலேஜ் வேணும், உறுதியா செஞ்சு தருவோம். அது மாற்றல இளைஞர்களுக்கு தேவையான இடங்களில விளையாட்டு மைதானம் வேண்டும். அதுபோல நமது ஊருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன். அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவதுதான் நல்லது. அதை விட்டு உங்களை 300-க்கும் 500-க்கும் விலைக்கு வாங்க நினைப்பது நல்ல விஷயம் இல்லை. கரெக்டா 300 ரூபா என்னத்துக்கு ஆகும்? ஒரு நாள் திமுக காசை கொடுத்து அது என்னது டாஸ்மாக வாங்கிக்க போறான். உங்க ஓட்டோட மதிப்பு 300 ரூபாயா 500 ரூபாயா? உயிருக்கு எப்படி மதிப்பு கிடையாதோ விலை கிடையாதோ அது மாதிரி, விலை கிடையாதோ அது மாதிரி ஓட்டுக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாத்துறது உங்களுடைய ஓட்டுகள் தான். இன்னைக்கு பழனிசாமி மேல இருந்த கோபத்தில் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை போதை மருந்து வியாபாரமா மாத்தி போயிட்டு, அந்த ஊழல் மன்னன் பழனிசாமிய இறக்கணும்னு சொல்லிட்டு ஊழல் சக்கரவர்த்திய கொண்டு வந்துட்டோம். சரியா இல்லையா? 3 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் கஞ்சா கடத்தல் தான் அதிகமாயிருக்கே தவிர மக்களுக்கு எதுவும் கிடைக்கல. அது விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், கேஸ் வரைய குறைக்கிறாரு, சொத்து வரிய 150% பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லிட்டு ஓட்ட பஸ் உட்காந்து ஏறி உட்கார்ந்தா உள்ளார உழுவுறோம். சரியா இல்லையா? ஓசி பஸ் வேணாம் எங்களுக்கு, நாங்க காசு கொடுத்து யாரும் நல்ல பஸ் கொடுப்பான்னு கேக்குறாங்க. சாலை இல்ல, நிறைய ஊர்களுக்கு கழிவு கழிப்பறை வசதி சரியா இல்ல, சாக்கடை வசதி இல்ல, குடி தண்ணீர் டெய்லி வரலன்னு வர்ற வழியெல்லாம் ஒரே கோரிக்கை. இதையெல்லாம் நிறைவேற்றி தர இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை 26 முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் இப்பொழுது பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். நமது தொகுதியில போட்டியிடுகிற உங்கள் வீட்டு பிள்ளையாக என்றை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து நமது பகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து உங்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பேன் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க பொண்ணு